உலகம் முழுக்க பிரிட்டிஷ்காரங்க ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக இருந்த ஒரு ஒரு நேரம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அந்த பொருளாதார பஞ்சம் அதெல்லாம் வரும் பொழுது, உணவு பற்றாக்குறை அப்படின்னு வரும் பொழுது, இங்கே இருக்கிற தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படிங்கிற பேரில் ஒப்பந்த அடிப்படையில் இங்கேருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் உண்மையில் அவங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படின்னு கௌரவமாக சொன்னாலும் கூட அங்கே வந்து அவங்க அடிமைகளாகவே வைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து சரியான முறையில் உணவு கொடுக்காமல், அவர்களுக்கு உடுத்த உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாத அளவிற்கு அவங்கள வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் புழிஞ்சு எடுத்தது. அவங்களுக்கு வந்து கல்வி கூட கொடுக்காம அந்த இடத்துல வந்து அவங்க மறுத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்க, எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு, அதாவது சுத்தமாக எழுத படிக்க தெரியாத அளவுக்கு அந்த மக்கள் வந்து அப்படியே கீழே இறங்கி போய், பொருளாதாரம் சுத்தமாக கையில் இல்லாத நிலையில், வெறுமனே கூலியாக மட்டுமே அங்கே குடும்பம் குடும்பமாக வேலை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அங்கே ஒரு கொடூரமான சட்டம் கொண்டு வரப்படுது. என்ன அப்படின்னு சொன்னாக்க, இரவு 9 மணிக்கு மேல் யாரும் வெளியில் வரக்கூடாது. எங்கே? இங்கே இந்தியாவிலேருந்து வந்தவங்க.